Hi students, today let us see Civics Unit 3, the State Government. Let us see State Government. In this lesson, the learning objectives are students acquire knowledge about the structure of the state government to understand the powers and functions of the governor, chief minister, minister and speaker. To know about the state legislature. Student understand the functioning of the judicial system in the state. So nammalude government la iruka state government la iruka governor government patti namba adoda structure patti paakaporum adukaprom governor chief minister ministers speakers ku avangalude functions enna power enna abingiradha pattiyum state legislatures pattiyum adukaprometa judicial functions eppadi nadakkudhu judicial system eppadi irukku state la abingiradha patti dhaan indha lesson la paakaporum. Introduction. The Constitution of India envisages for a federal government having separate system of administrative for the union and the states. There are 28 states, 9 union territories and one national capital territory known as Delhi in India. So namba idhula enna solranga namba ellame federal government a irukkadala namukku kootatchi muraiyila enna pandranga ஆட்சி பண்ணாலும் செப்பரேட்டாக ஒரு ஒரு இது யூனியன் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்டும் 9 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. அந்த யூனியன் டெரிட்டரியில் கேபிட்டலாக இருக்கிற நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் கூட என்னது ஒன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி அப்படி சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றின டீட்டெயிலை வந்து பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஃப்ரம் ஆர்டிக்கல் 152 to 237 இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அப்ளிகேபிள் டு ஆல் தி ஸ்டேட்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ஃபார்ம்டு இன் த சென்டர் கன்சிஸ்டர்ஸ் ஆஃப் 3 பிரான்ச்சஸ். தீஸ் ஆர் த எக்ஸிக்யூட்டிவ், த லெஜிஸ்ட்ரர் அண்ட் த ஜுடிஷியர். ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே என்னது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கம்பல்சரி சென்டராக 3 முக்கியமான பிரான்ச்சஸ் இருக்கும். அது என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்டர் அண்ட் த ஜுடிஷியர். ஸோ இவங்க 3 டிபார்ட்மெண்ட் மூலிமா தான் நம்மளுடைய நாட்டில் எல்லா ஒரு ஸ்டேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டரில் 3 பிரான்ச்சஸ் சொன்னோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்டர், ஜுடிஷியர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னா அவங்க தான் வந்து என்ன செயல்படுத்த போகிறவங்க, என்ன ஒரு இது வந்தாலும் அதை வந்து எடுத்து செயல்படுத்த போகிறவங்க யார், எக்ஸிக்யூட்டிவ்ஸு. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். லெஜிஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸு, ஒன்று லெஜிஸ்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸு, லெஜிஸ்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸு. ஸோ லெஜிஸ்டரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. லெஜிஸ்டர் கவுன்சிலில் வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்டிவ் அசம்பிளியை வந்து லோயர் ஹவுஸும் சொல்லுவாங்க. ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட், அதர் கோர்ட்ஸ். ஸோ இதில் முதல்ல வருது என்னது ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறமேட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, அதுக்கப்புறம் அதர் கோர்ட்ஸு. இந்த கோர்ட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா நீதிமன்றங்கள், அது எல்லாமே ஜுடிஷியரியில் வரும். அப்பாயின்மெண்ட். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட். His usual term of office is 5 years, but he hold office during the pleasure of the president. Generally, the governor does not belong to the state where is the appointed. He can also be transferred from one state to another state by the president. He can also resign any time by addressing his resignation to the president. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இவரை வந்து யார் அப்பாயின்மெண்ட், ப்ரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு வந்து சில யூஸ்வலான டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கும். இவர் வந்து 5 இயர்ஸ் இதில் இருப்பார் அப்படி சொல்கிறாங்க. ஒரு பதவியில் வந்து 5 இயர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி கவர்னர் வந்து என்னது எந்த ஒரு ஸ்டேட்டும் பிலாங் டு த எந்த ஸ்டேட்டுக்கு உரியவரோ அந்த ஸ்டேட்டில் அவர் இருக்கணும், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரனா அப்புறம் அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்க முடியாது, அவரை வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. எந்த இடத்துல மாற்றினாலும் அங்கே போய் அவங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது, அதை வந்து பண்ணுறவர் யார், பிரசிடென்ட். அதே மாதிரி அவங்க ரிசைன், அவங்களா வந்து ரிசைன் பண்ணணும்னு நினச்சா எப்போனா பண்ணலாம். அந்த ரிசர்வேஷன் லெட்டரை வந்து பிரசிடென்ட் கிட்டே கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன். ஆர்டிக்கல் 157 அண்ட் ஆர்டிக்கல் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த
போஸ்ட் ஆஃப் கவர்னர் தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். கன் இந்த கவர்னருக்கு வந்து எனது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அது வந்து ஆர்டிக்கல் 157 ஆர்டிக்கல் 158 டீப்பாக சொல்கிறாங்க. பேசிக் எலிஜிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவர் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ப்ளஸ் 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்டர். If he is a member of any register, he automatically vacated his seat on assuming the office. He should not hold any other profitable occupations. So, என்னது அவர் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் லைனில் இருக்கக்கூடாது, அதாவது அவர் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆகவோ எம்பியா எம்எல்ஏ அந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாருன்னா அந்த பதவி தானாகவே அவர் விட்டு அஃபிஷியலாக எடுத்துருவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவருக்கு வந்து என்னது ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன்ஸ், ஏதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறது, மற்ற அதர் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி எந்த இதுலேயும் அவரும் இன்வால்வாக இருக்கக்கூடாது. அப்படி இதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த கவர்னர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஹீ ஹேஸ் எனோமரஸ் பவர்ஸ். ஹீ இஸ் எக்ஸசைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் த கவர்னர் எக்ஸப்ட் இன் certain cases is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief minister under article 163. so ஒரு கவர்னருடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவர் தான் எடுக்கிறது தான் முடிவு கடைசியாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பவர் வந்து டைரெக்டாக எல்லா டைம்லேயும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஒரு சில டைமில் அவங்களோட என்னது கவுன்சில் மினிஸ்டர்ஸும் அப்புறமேட்டு சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் தான் அவங்க சில இது முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இது வந்து எங்கே இருக்குது, ஆர்டிக்கல் 163 மென்ஷன் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஹி அப்பாயிண்டட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் த சீஃப் மினிஸ்டர் இன் த ஸ்டேட். ஹி அப்பாயிண்டட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஹி அப்பாயிண்டட் த சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னது அப்புறம் சீஃப் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனில் இருக்க கவுன்சில் மினிஸ்டர்ஸ், சேர்மேன், இவங்க எல்லாரையுமே சேர்மேன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மேன், இவங்க எல்லாரையுமே இவர் தானே பண்ணுறாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஹீ அப்பாயிண்டட் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் டிட்டர்மின் ஹிஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் சர்வீஸ் அண்ட் டர்னர் ஆஃப் சர்வீஸ் ஆஃபீஸ். ஹீ ஆக்ட்ஸ் ஆஸ் த சேலஞ்சர் ஆஃப் த universities in the state. He also appointed the vice chancellor of the universities in the state. He directly ruled the state when there is a impositions of the president's rule in the state. So ivar vandha the commissioners, election commissioner, adukapramette avangalkuriya and the conditions vechi avanga select pannalam. Adhe madri ivarku vandha university challenger irukkar liya challengers and the சான்சலரையும் இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. வைஸ் சேலஞ்சர்ஸு இவங்க, அப்புறம் இந்த ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸோடைய வைஸ் சேலஞ்சர்ஸ் அண்ட் சேலஞ்சர்ஸை வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணலாம், டிரெக்டாகவே ரூல் பண்ணலாம் ஸ்டேட்டை. எப்போனா எப்பயாவது இம்போசிஷன் ஆகி அங்கே ஒரு ப்ராப்ளம், ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி யாருமே இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இக்கட்டான சுச்சுவேஷனில் ப்ரெசிடென்ட் தான் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணுவாங்க. Financial powers. The constitution confers on the governor the duty to get prepared and introduced to the state legislature the annual budget and also the supplementary budgets. If necessary, money bill can be introduced in the legislative assembly only with his prior recommendation. So enna solranga or constitution idu pathina ஒரு ஆனுவல் பட்ஜெட்டை வந்து என்னது கண்டிப்பாக லெஜிஸ்ட்ரிவ் ஸ்டேட் லெஜிஸ்ட்ரிவ் வந்து கவர்னருக்கு முன்னாடி பார்வைக்கு கொண்டு போகணும், அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவருக்கள் தான் முதல் சப்மிட் பண்ணும். அந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக அவர் வந்து என்ன பண்ணுவார், தலையிடுவார், இது நெசசரியாக வேணுமா வேணாமா இருந்த டிசிஷனை அவர் எடுப்பார். அதே மாதிரி மணி பில்ஸ் இன்ட்ரடியூஸ் இந்த லெஜிஸ்ட்ரிவ் அசம்பிளி ஒன்லி இன்கீஸ் இவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த மணி பில்ஸும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதோ இல்லை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சொல்கிறதோ இருக்க முடியாது. ஸோ மணி பில்ஸ் எல்லாமே இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும், கவர்னர் கண்ட்ரோலில். ஜுடிஷியல் பவர்ஸ். ஹி அப்பாயிண்டட் த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட்.
he makes appointment postings and the promotions of the district judges in the consultations with the state high court. The chief justice of the high court in the state is appointed by the president in the consultations with him. He can pardon, commute or reprieve punishments or receipt of appeals for mercy except death sentence. So என்னது இவர் வந்து அட்டார்னி ஜென்ரலை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதோ இவர் தான். ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ஸு, ஸ்டேட் நம்மளோட ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவர் தான். எப்படின்னா கன்சல்டிங் அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி யாரையாவது மன்னிக்கணும் இல்லை அவங்களோட பனிஷ்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பீல் பண்ணுறது, இரக்கத்துக்கு அடிப்படையில் மனு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணால் இவர் அப்பீல் பண்ணலாம், இவர் மூலயமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பவர்லாம் கவர்னருக்கு இருக்குது. எமர்ஜென்சி பவர்ஸ், இஃப் த கவர்னர் இஸ் த சாட்டிஸ்ஃபைட் தட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் கேரிட் இன் த அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவென்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், he may under article 356 recommended to the president to impose president rule in the state. As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. So enna na or emergency power constitution padi or rules and regulations follow pannama or state government vandu nadakkudna adha vandu enna pannala ivaru poi பிரசிடென்ட் கிட்டே போய் சொல்லலாம், அவரோட ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். ஸோ பிரசிடென்ட் ரூலில் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக கவர்னர் வந்து இருந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவிலேஜ் ஆஃப் த கவர்னர், ஆர்டிகல் 361(1) ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ப்ரிவிலேஜஸ் ஃபார் த கவர்னர். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் அண்டு performance of the powers and duties of his office or for any act done or purporting to the done by him in the exercise and performance of those powers and duties. No process for the arrest or imprisonment of the governor of the state shall issue from any court during his term of office. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கவர்னர் வந்து என்னது கோர்ட்டுக்கு ஆன்சரபிள் பண்ணுற அவசியம் கிடையாது. அவருடைய பர்ஃபார்மன்ஸை கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்குறதோ இல்லை இது ஏன் தப்பு இது அப்படின்னு அவரை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவருடைய பவர் அண்ட் டியூட்டிஸ் தான் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரை வந்து என்னது அரெஸ்ட் பண்ணுறதோ இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுறதோ ஜெயிலில் போடுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து என்னது அந்த கோர்ட்டுடைய இதுக்கு கண்ட்ரோலையே அவர் இதில் இருக்கிறதால அவருடைய அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஷியல் டேர்ம் அந்த டைமில் அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கவர்னர்ஸோடைய ப்ரிவிலேஜஸ். பெரும் சீஃப் மினிஸ்டர், இந்த ஸ்கீம் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொவைடட் பை த கான்ஸ்டியூஷன், த கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அண்ட் த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ், த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வைல் இந்த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து என்னது ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்துடைய மெயின் ஒரு இது இருக்கிறவர் தான். ஒரு கவர்னருக்குரிய அந்த அத்தாரிட்டி எல்லாமே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. ஸோ இவர் தான் உண்மையாலுமே ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் கவர்னருடைய ஹெட்டாக இருந்து செயல்படுத்த போகிறவரும் யார், சீஃப் மினிஸ்டர் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. The appointment of the Chief Minister. The Chief Minister is appointed by the Governor of the state. The term of the Chief Minister is not fixed. He may remain as the Chief Minister as long as he enjoys the support of the majority of the member of Legislative Assembly. He has to resign when he loses confidence of the majority in the Assembly. It is understood that normally he completed 5 years term லைக் அதர் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், கண்டிப்பாக ஸ்டேட் கவர்னர் தான். ஸோ அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரை வந்து யாருமே என்னது இவ்வளோ டேர்ம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம். அட் த சேம் டைம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், மெஜாரிட்டி ஓட்டில் வின் பண்ண ஒரு
ரூலிங் பார்ட்டியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸோடைய மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னா அவர் வந்து என்ன ஆகலாம், அவருடைய கான்ஃபிடென்ஸ் லூசிஸ் கான்ஃபிடென்ஸு, நம்பிக்கை இல்லாத தன்மை மூலமா அவரை வெளியெடுத்துருவாங்க, வேறு தலைவரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவர் 5 இயர்ஸ் அவரோட டேர்மை கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்களோட சப்போர்ட் இருந்தால் 5 இயர்ஸ் டேர்மை அவர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணலாம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டன்ஸ் த பர்சன்ஸ் ஹூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் மினிஸ்டர்ஸ் பை கவர்னர். ஹி அலகேட்டட் த 4-5 அமௌங் த மினிஸ்டர்ஸ். ஹி ஷஃபல் அண்ட் த ரீஷஃபல் ஹீஸ் மினிஸ்ட்ரி. ஹி ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஹீஸ் டிசிஷன்ஸ். ஹி கைட்ஸ் directs, controls and coordinated the activities of all the ministers. ஸோ என்னென்னா இவர் வந்து எனது மெயினாக சீஃப் மினிஸ்டர் வந்து தனி ரோல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அவருடைய கவுன்சில் மினிஸ்டர்ஸ் மூலிமா தான் அவருடைய ரோலிங்கே இருக்கும். சீஃப் மினிஸ்டர் வந்து எனது யார் வந்து மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணணுங்கிறத அவருடைய கன்சர்னில் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி அலகேட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் கவர்னர். அதே மாதிரி அவங்க என்னென்ன துறையில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போடணும் அப்படிங்கிறத பற்றியும் ரீஷெஃபல் ஷெஃபல் பண்ணுறது, மாற்றி விடுறது, இல்லை அதே இதுலேயே மினிஸ்டரியாக இருக்கிறது எல்லாமே எனது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பவரில் தான் நடக்கும், அவர் தான் சொல்வார். அதே மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறமேட்டு மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்கிறது, கைட் பண்ணுறது, டிரெக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லா மினிஸ்டரோட ஆக்டிவிட்டீஸோடைய மெயின் பார்ட்டி யார்னா அது சீஃப் மினிஸ்டர் தான். அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே செயல்படும். ரிலேட்டிங் டு த கவர்னர், ஹி அட்வைஸ் த கவர்னர் இன் ரிலேஷன்ஸ் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அஃபிஷியல்ஸ்: அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணலாம், கவர்னர் போல் இவரும் ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அட்வொகேட் ஜென்ரல், அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன் கமிஷனர், சேர்மேன் மெம்பர், அப்புறமேட்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சேர்மேன் அண்டு மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன், இதுக்கு எல்லாமே இவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆல் த மெம்பர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். தோஸ் ஹூ ஆர் நாட் த மெம்பர் அட் த டைம் ஆஃப் தேர் அப்பாயின்மெண்ட் மஸ்ட் செக்யூர் தேர் சீட் இன் த லெஜிஸ்லேச்சர் வித்இன் த பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ். இஃப் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன்ஸ் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஷால் ரிசைன். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவை பொறுத்த வரைக்கும் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு இன்செக்யூர் ஃபீல் வருது, அவங்களுடைய சீட்டை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக 6 மந்த் வந்து அந்த பதவியில் அவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த பதவி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு மேலே கான்ஃபிடென்ட் இல்லை அந்த மாதிரினா அவங்கள சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இல்லைனா ரிசைன் பண்ணுறதுக்கு கூட, ஸ்டேட் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இட் ஃபார்முலேட்டட் அண்ட் டிசைட் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தேம் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த மெயினாக போலீசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை யாருடைய வேலை, கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் வைல் த ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் வேக்கண்ட், த டியூப்டி ஸ்பீக்கர் பர்ஃபார்ம் ஹிஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு வேலை ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா அந்த டியூட்டியை வந்து என்ன பண்ணலாம், இவங்க மினிஸ்டர், இந்த கவுன்சில் மினிஸ்டர் வந்து எடுத்து செயல்படுத்தலாம், பர்ஃபார்ம் பண்ணலாம், ஸ்பீக்கராக வந்து செயல்படலாம்னு சொல்கிறாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ், த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ த விதியன் பாரிஷர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆஃப் இந்தியா. இன் 6 ஆஃப் இந்தியன்ஸ் 28 ஸ்டேட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் அஸ் த இன்டெரக்ட்லி எலெக்ட் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பை கேரமல் லெஜிஸ்லேச்சர். இட் இஸ் ஆல்சோ பர்மனண்ட் ஹவுஸ் பிகாஸ் இட் கேனாட் பி
dissolved. Every member of the Legislative Council, MLC, serves of the 6 years terms, with terms staggered so that the term of 1/3 of the member expires every 2 years. MLCs must be citizens of India, not under 30 years of age, mentally sound, and his name should be in the voters list of the state and which he is in the consider of the election. So the Legislative Council upper house la member ah irukona avanga enna pannirukonu kandipa 28 state la iruka Legislative Council odaye idhila irundhu kandi avanga oru indirect ana elected upper house minister ah da irundhu seyalpaduvaanga nu solranga ivanga vandu permanent ah vandu anga irukka mudiyadhu ana and member la irundhu select panni avanga anuppraanga na அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூலயமா அவங்க என்ன பண்ணலாம் இந்தியன் இதில் வந்து இருக்கலாம் அப்பர் ஹவுஸில் இவங்க வந்து மெம்பராக இருந்துக்கலாம். அதே மாதிரி இப்படி இருக்கணும்னா அவங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கணும், அவங்களோட வாய்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி அவருக்கு ஒரு ஓட்டு அவங்களோட பர்டிகுலர் ஸ்டேட்டில் அவருக்கு ஓட்டு இருக்கணும், அப்படி ஓட்டராக இருக்கணும், அவர் எலெக்ஷனை கண்டெஸ்டடாக இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் அது அப்பர் ஹவுஸில் செலக்ட் பண்ணுவாங்க. Elections to Legislative Council. 1/3 of the members are elected by local bodies. 1/12 of the members are elected by the graduates of the university in the state. 1/12 of the members are elected by the graduate teachers. 1/3 of the members are elected by the members of the Legislative Assembly. 1/6 is nominated by the governor, who is eliminated in the field of literature excellence, art, science, services or corporations. So என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷனில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கணும்னா அவங்க வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக 3/1 ஒரு பாகம் வந்து லோக்கல் பாடிஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும், 12/12 ஒரு பாகம் வந்து என்னது கிராஜுவேட்டாக யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டர்ஸாக இருக்கணும், அதே மாதிரி கிராஜுவேட் டீச்சர்ஸ் 1/12 அதுக்கப்புறமேட்டு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பராக இருந்துருக்கணும், அதேமாதிரி 1/6 இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கவர்னருடைய நாமினேஷனாக இருந்து அவங்க எக்ஸலண்ட்டாக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லிட்ரேச்சி ஆர்ட்டு சோஷியல் சர்வீஸு கோஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்காங்க இல்லையா அந்த மெம்பரை இந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. சேர்மேன், இந்த சேர்மேன் சேர்பர்சன் ஹீ ஷீ இஸ் த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த அப்பர் ஹவுஸ். த மெம்பர் எலெக்டட் த சேர்மேன் அஸ் அ டிப்டி சேர்மேன் ஃப்ரம் அமாங் தெம்செல்ஸ். இன் த அப்சன்ஸ் ஆஃப் த சேர்மேன், த டிப்டி சேர்மேன் அஃபிஷியன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ சேர்மேன் வந்து யார், இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பர் ஹவுஸ், அவங்களுக்கு சேர்மேனாக எலெக்ட் ஆகிறவர் தான் அந்த சேர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டியூட்டி வந்து என்னது, அவங்களுடைய அந்த சேர்மேன் வந்து அப்பர் ஹவுஸோடைய இது ஃபுல்லாக பார்க்குறவர் தான் யார் சேர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டியூட்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அதை பற்றின இதை சொல்கிறவர் தான் சேர்மேன் அப்படி சொல்கிறாங்க. அபாலிஷன்ஸ் ஆர் கிரியேஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். Article 169 deals with the creation or abolitions of the Legislative Council in the state. Article 169 holds that if the State Legislative Assembly passes resolutions by the majority of not less than 2/3 of the members present and voting by the majority of the total strength of the House, requesting the Parliament to create the abolish the State Legislative Council, then the Parliament may be law provide for the abolitions and creations of the Legislative Council. So in the Legislative Council வந்து எப்படி வேணாலும் ஸ்டேட்டுக்கு வந்து செட் ஆகலை வேண்டாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், உருவாக்கவும் செய்யலாம் ப்ளஸ் அபாலிஷும் பண்ணலாம், அது வேண்டாம்னா அதை ஒதுக்கவும் செய்யலாம். இதுதான் ஆர்டிக்கல் 169 சொல்லுது. அதே மாதிரி இப்போ மெம்பர்ஸ் மொத்த பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள 2/3 வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கணும், ஓட் பண்ணணும். அதில் யாருக்கு அதிகமான ஓட்டு வந்து இருக்கோ இருக்கலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்லிமெண்ட்டு
இது ஸ்டேட் இது வந்து என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், அபாலிஷ் பண்ணுறது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லேருந்து அவங்க வந்து இது சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இதை வந்து கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கேன் பாஸ் லா ஆன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் இன் த ஸ்டேட் லிஸ்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன்ஸ். இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் த கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ். த ஸ்டேட் மேட் லா இன் அ கான்கரண்ட் சப்ஜெக்ட் வில் பிகம் இன்ஆப்ரேட்டிவ் வென் த சென்ட்ரல் ஆல்சோ பாஸஸ் அ லா ஆன் த சேம் சப்ஜெக்ட். The passing of bill into law follows the same procedure as in the Union Parliament. Every bill passes through three readings. Then it becomes an act with the governor assent. So, இவங்களுடைய பவர்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் இருக்கவங்களுடைய பவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், சென்ட்ரலில் இருக்க இது வந்து எடுத்து சொல்லலாம், சென்ட்ரலில் போய் அங்கே இந்த மாதிரி இதெல்லாம் லாலாம் கொண்டு வரலாம், இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸ்டேட்டுடைய அந்த பாசிங் பில்லு அந்த லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு இல்லையா யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பில் பாசிங்ஸு த்ரூ த்ரீ ரீடிங்ஸு. அப்புறம் இவங்களோட ஆக்டை கூட என்ன பண்ணலாம், கவர்னர் மூலமா அசெப்ட் பண்ணி அதை ஒரு பில்லிங்க பில்லாக வெளியே கொண்டு வரலாம். அந்த பவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. Financial powers. The legislature control the financial of the state. The lower house enjoys greater power than the upper house's money matters. Money bills can be introduced only in the lower house or the assembly. No new tax can be lavished without the sanction and the permission of the assembly. So legislature councilor பொறுத்தவரைக்கும் upper house விட lower house வந்து என்ன, lower house வந்து நல்லா இந்த மணி இதை வந்து பில்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற மணி பில்ஸ் எல்லாமே என்னது டாக்ஸு அந்த சாங்ஷன்ஸ் எல்லா பெர்மிஷனோட அசம்பிளியில் அவங்க என்ன நிறைவேற்றணும்னு பில்ஸ் சொன்னாங்களோ அதுதான் அவங்க நிறைவேற்ற முடியும் அப்படி சொல்கிறாங்க. அந்த பவர் வந்து ஃபினான்ஷியல் பவர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்குது. கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். The Council of Ministers is responsible to the Assembly. The Ministers have answered questions asked by the members of the Legislature. They can be removed from the office if the Assembly passes a vote of on no confidence motions against the Ministry. So, என்னென்னா இவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இந்த மினிஸ்டர்ஸுடைய இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க இதில் அப்படி சொல்லிவிட்டு அந்த இதுக்கெல்லாம் அவங்க கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணலை இல்லை நம்பிக்கை இல்லை அவங்க மேலே யாருக்கும் அசம்பிளியில் இருக்கவங்க யாருமே அவங்களுக்கு ஓட் பண்ணலைன்னா அவங்கள என்ன பண்ணலாம், வெளியே எடுக்கலாம். ஸோ அது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்குது. அந்த ஓவர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறோம் இல்லையா அவங்க மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜுடிஷரி ஆஃப் ஸ்டேட். High courts, the institution of the High Court originated in India 1862 when High Courts were set up in Calcutta, Mumbai and Bombay and Madras. So, மொதல் முதல் ஹை கோர்ட் ஆரிஜினேட்டட் ஆனது எப்போனா 1862 எப்போ வந்து கல்கட்டாவில் பாம்பேயில் மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போவே ஹை கோர்ட்டு உருவாயிச்சு சொல்கிறாங்க. இந்த ஆஃப்டர் 1950, the High Court existing in the provinces become the High Court from the corresponding state. The High Court or the highest court in the state level. So, state level, highest court na adhina the High Court. Da. இது வந்து 1950க்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து அந்தந்த ப்ரொவென்ஷனில் இருக்கிற ஹை கோர்ட்ஸ் தான் வந்து என்னது கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டாக இருந்து அந்த ஹை கோர்ட் தான் வந்து என்னது அந்த ஸ்டேட்லேயே ஹையஸ்ட் லெவலாக இருக்கிற ஹை கோர்ட்டு தான் ஹை கோர்ட்டு அப்படி சொல்லுவாங்க. The judiciaries and powers of the High Court. Original judiciary. In their judicial capacity, the High Courts of the Presidency Town, Bombay, Calcutta and Madras are both original and appellate judicians, while other High Courts are mostly appellate judicians. So, என்ன சொல்கிறாங்கன்னா ஹை கோர்ட்டு அப்படின்னு பார்த்தா மெயினாக என்னது
பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இதுதான் இந்த மூணு. இது வந்து ரொம்ப பிரசிடென்சியாக இருக்கிற டவுனில் இருக்க ஹை கோர்ட்ஸு. இது வந்து என்னது ரொம்ப ஒரிஜினலாக பக்காவாக இது பண்ணுற ஒரு அப்பீலண்ட் ஜுடிஷியன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் த அட்மயர்லி ப்ராபேட் மேட்ரமோனியல் அண்ட் த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தே ஹவ் ஒரிஜினல் ஜுடிஷியல். இந்த பிரசிடென்சி ஹை கோர்ட்ஸ் ஆர் ஒரிஜினல் ஜுடிஷியன்ஸ் இன் வீச் இத அமௌண்ட் இன்வால்வ் இன் மோர் தென் 2000 அண்ட் இன் கிரிமினல் கேசஸ் வீச் ஆர் கமிட்டட் டு தேம் பை த பிரசிடென்சி மெஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இந்த ஹை கோர்ட்டில் வந்து 2000 மேலான கோர்ட்டு கிரிமினல் கேசஸ்லாம் இன்னும் கூட இருக்குது. அது எல்லாமே அந்த மெஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க, பிரசிடென்டி மெஜிஸ்ட்ரேட் அவங்க மூலிமா தான் செயல்படுத்தி வராங்க. ஸோ ஹை கோர்ட்டில் வந்து முக்கியமான ப்ரொபண்டன்ட் அதுக்கப்புறமேட்டு மேட்ரமோனியல் அண்ட் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, அந்த முடிவெடுப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்குது, த ஜுடிஷியஸ் பவர் ஆஃப் த ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. சூப்பர்வைசரி ஜுடிஷிய ஆக்ஷன்ஸ் த ஹை கோர்ட் ஆஸ் ஹை கோர்ட் ஆஸ் த பவர் ஆஃப் த சுப்பீரியன்ட் இன்டென்டன்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் அண்டு ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன்ஸ் இன் இட்ஸ் டெரிட்டரியல் ஜுடிஷிகேஷன்ஸ் எக்ஸைட்டிங் மிலிட்ரி கோர்ட்ஸ் அண்ட் த ட்ரிபியூனல்ஸ் தஸ் இட் மே கால் ஃபார் த ரிட்டர்ன்ஸ் பை தேம் மேக் அண்ட் இஷ்யூஸ் ஜென்ரல் ரூலிங் அண்ட் த ப்ரிஸ்கிரிப்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் த ப்ரொசீடிங் த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார்ம் இன் விச் புக்ஸ் என்டயர்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தேம் அண்ட் செட்டில் த ஃபீஸ் payable to the chef, sheriffs, court clerks, officers and legal practitioners of them. So, என்ன சொல்கிறாங்களா இந்த சூப்பர்வைசர் ஆஃப் த ஜுடிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் அந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த டெரிட்டரியலில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்க பார்வையில் அவங்களோட சூப்பர்வைஷன்ஸில் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ரல் இஷ்யூஸு அந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலேட்டிங் பண்ணுறது ப்ராக்டிஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணி அது பண்ணலாம். அதே மாதிரி புக்ஸு அக்கௌண்ட்ஸு இதெல்லாமே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக பேயபிள்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு கிளர்க்குக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சேலரி பண்ணுறாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் All the decisions and the decrees issued by the High Court are printed and are kept as a record for the future reference by the court as well as by the lawyers. In such a need arises, thus it also acts as a court of record. So, court of record வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேஸு எதில் பற்றின விஷயமாக இருந்தாலும் அங்கே கோர்ட்டில் வந்துட்டாலே என்ன பண்ணிடுவாங்க, ஹை கோர்ட்டில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது வந்து ப்ரிண்டட் ரெக்கார்டடாக இருக்கும். எப்போவுமே ஃப்யூச்சரில் இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை அது அப்பீல் பண்ணுறாங்க மேல் இதில் கொண்டு போகிறாங்க இல்லை அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது கோர்ட்டோடைய ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹவ் கம்ப்ளீட் த லெசன் ஹியர், ஸ்டடி வெல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். தேங்க்யூ சில்ட்ரன்.